பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற பரிசுகள் மற்றும் நினைவுப் பொருட்களை மின்னணு ஏலத்தில் விடும் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் கலாச்சாரத்துறை அமைச்சகம் இந்த ஏலத்தை நடத்துகிறது. இந்த நினைவு பரிசுகளில் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்கள் அளித்த விளையாட்டு சாதனங்கள், அயோத்தி ராமர் கோவில், சர்தாம் ருத்ராக்ஷ் மாநாட்டு மையம் ஆகியவற்றின் மாதிரிகள், சிற்பங்கள், ஓவியங்கள், அங்கவஸ்திரங்கள் உட்பட பல பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த மின்னணு ஏலம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும். https://pmmementos.gov.in என்ற இணையதளம் மூலம் பங்கேற்கும் நபர்கள் மற்றும் அமைப்புகள் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். இந்த மின்னணு ஏலம் மூலம் கிடைக்கும் பணம் கங்கை நதியை பாதுகாக்கும் மற்றும் புதுப்பிக்கும் நமாமி கங்கை திட்டத்துக்கு வழங்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடியின் 71ஆவது பிறந்த நாளையொட்டி ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த பெண் கலைஞர் தானியங்களினால் பிரதமரின் உருவப்படத்தை வரைந்துள்ளார். புவனேஸ்வரை சேர்ந்த பிரியங்கா சகானி என்ற அந்த கலைஞர் தாம் உருவாக்கியுள்ள 8 அடி உயரமுள்ள அந்த படத்தை ஒடிஷா மாநில மக்களின் சார்பில் பிரதமருக்கு பரிசாக வழங்குவதாக தெரிவித்தார். பாரம்பரிய பட்டச்சித்ரா கலா வடிவமைப்பை அரிசி உட்பட 6 வகை தானியங்களை பயன்படுத்தி இதை உருவாக்கியிருப்பதாக அவர் கூறினார். தந்தை பெரியாரின் 143ஆவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள பெரியாரின் சிலைக்கு அரசு சார்பில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் ரவிக்குமார், புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்தனர். பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினார்கள். தந்தை பெரியாரின் 143ஆவது பிறந்தநாள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் உள்ள பெரியாரின் சிலைக்கு துணைவேந்தர் ஜெகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல், தேர்வாணையர் கதிரவன், பேராசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள், மாணவ மாணவியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மாதத்தின் முதல் நாள் பூஜைக்காக இன்று காலை திறக்கப்பட்டது. ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 21ஆம் தேதி வரை தினசரி பூஜை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் 48 மணி நேரத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட RT-PCR நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது கொரோனா தடுப்பூசி 2 டோஸ் போட்டதற்கான சான்றிதழ் கொண்டுவர வேண்டும் என்று அரசு அறிவித்துள்ளது. தினசரி 15,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது.